ஹே காய்ஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பொருள் உங்களோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை நம்ம நொடி பொதுலுதில் எப்படி வேகமாக அகற்றலாம், எதுவும் ஷேவ் பண்ண தேவையில்ல, வேக்சினேஷன் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ணாமல் எப்படி நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை நம்ம எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஆரோக்கிய தகவலை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சோ அது என்ன பொருள், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆக போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல்ல உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, பெண்கள் எப்போதுமே தாங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்படும். அதிலும் முக்கியமாக தங்கள் முகத்தை அழகாக பராமரிப்பதில் மிக கவனமாகவும் நம்ம இருப்போம். இதற்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் அப்படிங்கறத நம்மளாலே கணக்குல கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகு அப்படிங்கறது வந்து விட்டாலே போதும், மற்றதெல்லாம் பிறகுதான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கும். இப்படி நம்ம அழகுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்கள் சிலர் அதோட முகத்துல பாத்தீங்க அப்படின்னா, தேவையற்ற முடிகள், அதாவது இந்த கிருதா மாதிரி இருக்கும், நிறைய பெண்களுக்கு மீச மாதிரி வந்து தேவையற்ற முடிகள் எல்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த தேவையற்ற முடிகள் அதிகமாக இருக்கும், அதை நீக்குவதற்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முறை அவங்க பியூட்டி பார்லர் சென்று வந்தாலும் அதற்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கறது வந்து கிடைக்கவே கிடைக்காது. இவ்வாறு பெண்கள் தங்கள் அழகை கெடுக்கிறதுக்கு, தேவையற்ற முடிகளை அகற்றுவதற்கு நிறைய கிரீமை வந்து வாங்கி பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுவாங்க, வேக்சினேஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது கண்டிப்பா வந்து நீங்காது. ஆனா வீட்டிலேயே இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களை வச்சு எப்படி நம்மளோட அந்த இதை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இது. ஸோ அதனால இப்ப நம்ம அதை தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள் அது வந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவை. இன்னொன்னு சோளமாவு. சோளமாவு வந்து கார்ன்ஃபிளவர் மாவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சிக்கனு, காலிஃபிளவர் அந்த மாதிரி பொரிக்கிறதுக்காக நம்ம வீட்டுல கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சோ அந்த பொருள் தான் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் நம்ம வீட்டுல நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் வச்சிருப்போம், இல்ல நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு பொருட்கள் தான், கஸ்தூரி மஞ்சள், சோளமாவு. இதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சோளமாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். அடுத்ததா செய்முறை, அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாத்தலாம். முதல்ல அடுப்ப நல்லா பற்ற வச்சுட்டு அதன் மேல் ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு டம்ளர் அளவு தண்ணீரை சேர்த்து வச்சுக்கணும். அதனுடன் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து சிறிது நேரம் அந்த தண்ணியை வந்து நம்ம சலசலன்னு கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய கிண்ணத்துல 2 ஸ்பூன் சோளம் மாவு சிறிதளவு தண்ணி நன்றாக சேர்த்து ஒரு கலவையா கலந்து எடுத்துக்கிடணும். சோ இந்த கலவையை கொதித்து கொண்டிருக்கும் மஞ்சள் நீரோட சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க விட வேண்டும். பின்னர் அடுப்பை நீங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த கலவைய நன்றாக ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா அந்த கலவைய வந்து நல்ல கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கு அப்புறமா முகத்திலையும் நம்மளோட உடம்புலையும் தேவையற்ற முடிகள் இருக்கும் இடத்துல கைகளால எடுத்து தடவி கண்டிப்பா காய வைக்கணும். இந்த கிரீம் வந்து தடவும் பொழுது எப்படி தடவணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களோட ஃபேஸ்ல வந்து ஹேர் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு, இந்த பக்கமா வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதற்கு ஆப்போசிட் சைட் தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம தடவணும். சோ அந்த மாதிரி இந்த சைடு முடி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு எதிர் சைடு தான் வந்து நம்ம அதை தடவணும். அந்த எதிர் திசையில் தடவினதுக்கு அப்புறமா 20 நிமிஷம் இந்த இதை அப்படியே நன்கு நம்ம காய விட்டுறணும். காய விட்டதுக்கு அப்புறமா நல்லா கைகளை வந்து வட்ட வடிவில் வைத்து, அதாவது இந்த மாதிரி வச்சு சிறிது நேரம் கழிச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த தடவன இடத்துல இந்த மாதிரி வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சு 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 இது பண்ணோம் அப்படின்னா, அந்த முடிகள் ஒரு முறை இதை முதல் முறை நம்ம செய்யும் போதே சில முடிகள் மட்டுமே உதிர்ந்திருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னாலே முகத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகள் அனைத்தும் இடம் இருந்த இடம் தெரியாமலே வந்து அனைத்தும் உதிர்ந்து போகும். இதனை வந்து இந்த குறிப்பை வந்து யாரு வேணும்னாலுமே வந்து பயன்படுத்தலாம்.
ஆனா இதுல வந்து எந்த ஒரு விதமான அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து எந்த ஒரு விதமான அலர்ஜியும் ஏற்படுத்தாது அப்படிங்கறத நான் இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்திக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து உடலுக்கும் சருமத்துக்கும் ஒரு மிகுந்த நன்மையை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இவ்வாறு 7 நாட்கள் நம்ம தொடர்ந்து இத தேவையற்ற முடிகளை வந்து உதிர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது முகம் பளிச்சென்றும் மிருதுவாகவும் நல்ல அழகுடனும் மாறி இருக்கும். அதே மாதிரி வீட்டுல சோளம் மாவு இல்லாதவங்க கஸ்தூரி மஞ்சளுடன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை வந்து எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல இப்ப வந்து இது இல்ல அப்படின்னா நீங்க அந்த இதுக்கு பதில கார்ன்ஃபிளவர் மாவுக்கு பதில சோளம் மாவை வந்து நீங்க அது ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கோதுமை மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். சோ அதே மாதிரி இந்த நீர்ல கலந்து அந்த கோதுமை மாவு போட்டு அந்த அதாவது நம்ம சோள மாவு ஆட் பண்றோம் இல்லையா அதுக்கு பதில இந்த கோதுமை மாவு போட்டு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அதுவும் கெட்டியாகி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் காய விட்டு பண்ணணும். இதே மாதிரி தேவையற்ற முடிகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த ரெமிடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆற வச்சு கண்டிப்பா நீங்க இதை வந்து தேய்ச்சிட்டு வரலாம். மேலும் இந்த இதுல நீங்க தேய்க்கும் போது தேவையற்ற முடிகள் வந்து சிறிது சிறிதாதான் வந்து உதிர ஆரம்பிக்கும். இவ்வாறு 2 முறை நீங்க ஏதேன்னு நீங்க பயன்படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அந்த மைன்யூட் ஹேர் அப்படிங்கறது உங்க ஃபேஸ்ல உங்களோட கையில ஹேர்ல அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பெர்ஃபெக்டா அதை நீக்கி நல்ல மிருதுவான சாஃப்டான சருமத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது வந்து எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அன்வான்ட் ஹேர் ரிமூவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லர்ல போய் நிறைய ட்ரீட்மெண்ட் தெரப்பி அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதை நீக்கிறதுக்குனே வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து இது பண்றாங்க. பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு டைமும் இதாகும் மணியும் வந்து ரொம்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அந்த வகையில கஸ்தூரி மஞ்சள் நம்ம வீட்டுல கார்ன்ஃபிளவர் மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோதுமை மாவு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா இந்த தேவையற்ற முடிகளை நம்ம நீக்கிக்கலாம். சோ இதுக்காக நம்ம அதிகமா மெனக்கெடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருமையான சூப்பரான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இது லைக் பண்றதோட இல்லாம எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கட்டும். நாளைக்கு இது போன்ற இன்னொரு வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.